நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்கெட்டு ஒரே ஏறுமுகம். இது இன்னும் மேலேயே போகுமா இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயமும் இருக்குது. இன்றைக்கும் 18,000 வரைக்கும் போயிடுமா பரபடி மார்க்கெட்டு அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இதில் என்ன நான் கருத்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதும் என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கும் FII பையிங் ஆர் செல்லிங்கா அப்படின்றது தான் எல்லாரோட கொஸ்டின்ஸு. ஏன்னா நேற்று 311 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க FII. ரொம்ப நாள் கழித்து செல்லர்ஸ் பையர்ஸாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் FII டேட்டா இன்னும் வரலை, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். இல்லை எந்த ஸ்டாக்கையும் பை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, நான் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரும் இல்லை. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ட்ரேட் பண்ணுறது மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு போனுங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணிங்க. நிறையா இது மாதிரியான பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ் ரிப்போர்ட். இப்போ வரைக்கும் பார்த்துங்க FII டேட்டா இன்னும் வரலை, நம்ம வெயிட் பண்ணுவோம். முடிக்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம அதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி FIIs நிஃப்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட 311 புள்ளிகள் வரைக்கும் பாஸ்ட்டு. என்ன நடக்குதுங்க நிஃப்டியில்? நிஃப்டி ரீபவுண்ட் ஆகிடுச்சா? மறுபடியும் பழையபடி எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வி. இன்றைக்கி மார்க்கெட்லேயும் அதுதான் நடந்திருக்கு. ஒரு பெரிய அளவில் இறக்கம் அப்படிங்கிறது இல்லை, அப்படியே மேலே போதும் டாப்லேயே போயிட்டுருக்கு. இதுதான் உண்மையான நிஃப்டியா? இந்த நிஃப்டி வந்து இனிமேல் மேலே தான் இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்காகலாம் தனியாகலாம் ஒரு டிப்பு வராதுல, அடிக்கடி சொல்கிறது தான். நீங்கள் பை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்போலாம் டிப்பு ரெட்டில் வருதோ, இன்றைக்கி மார்க்கெட்டு 300 பாயிண்ட்டு, நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா கவலைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எப்போதும் பைசா பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதனால தான் காசு வந்து எப்போதும் கையில் வச்சுக்கிறதுக்கு பணத்தை வந்து கையில் கொஞ்சமாவது கையில் வச்சுங்க. உங்கள்கிட்ட லூஸ் மணி இமிடியேட்டாக வந்து மார்க்கெட் இறங்கினா வாங்குறதுக்கான விஷயமாக இருக்கும். வால் ஸ்ட்ரீட் இன்றைக்கி ஃபெடரல் ரிசர்வ் ரைஸ்டு யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்த குளோபல் பாரோயிங் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் மோர் தென் 3 இயர்ஸ் வரைக்கும். இவங்களும் ஃபெடரல் ரிசர்வும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்றைக்கும் அவங்க மார்க்கெட்டும் இன்றைக்கி ஒரு 2% வரைக்கும் அப்பில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட், அவங்க ஃபெடரல் ரிசர்வ் என்ன சொன்னாலும் இனிமேலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். இப்போ இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரஷ்யா உக்ரைன் வார் அண்டு ஆயில் ப்ரைஸ் தாங்க. அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் எவ்வளோ இறங்கினாலும் மார்க்கெட் வந்து எப்படி செவுத்தில் அடித்த பந்து மாதிரி மேலே வந்துடும் அப்படிங்கிறத இது 2வது டைம் நம்ம பார்க்குறோம் இந்த வருஷத்துக்குள்ளார, இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்குள்ளார. ஏன்னா லாஸ்ட் இயரு சரியான ஒரு டவுன், மறுபடியும் அப்படியே சல்லுன்னு பூமாயி மேலே வந்தது, பூமராக் மாதிரி மேலே போயிட்டு திருப்பி நம்ம கைக்கே வந்தது. அதான் சொல்கிறேன், மார்க்கெட்டை வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னலாம் நடக்குதுன்னு கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சில பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு அதுவும் இப்போது ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் போது கூட போய் பெட்னி ஸ்டாக்கில் போய் மாட்டிக்காதீங்க. அதுதான் என்னோடய கருத்து. அதே மாதிரி சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல 1047 புள்ளிகள் வரைக்கும் பாஸ்ட்டு. 60,000 பாயிண்ட்டை நோக்கி போகுதா சென்செக்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருக்கும் இருக்க கேள்வி. எல்லாருக்கும் மேக்ஸிமம் டவுனில் இருந்த பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓரளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சா இல்லையா, என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல பூமுங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல மேலே போனது அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட அதான் க்ளோசிங் வந்து அந்தளவுக்கு பெட்டர் தான் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் லெவலாக தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இருந்தது. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போனது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி அதே மாதிரி முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட இண்டெக்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரே நிமிஷம்.
இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா இன்ஃபோசிஸ்ங்க. இன்னைக்கு நீங்கள் இன்ஃபோசிஸ் நல்லா எல்லாரும் எதிர்பார்த்தது, நீங்கள் ஒரு நல்ல இறக்கத்தில் தாங்க இருக்குது இன்ஃபோசிஸ். அதே மாதிரி ரிலையன்ஸுங்க இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறதாங்க நடந்திருக்கு. 2400 ரூபாய்க்கு மேலே அதை ஒரு ஒரு பவுண்ட்ரியாக வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு சர சரன்னு. அதே மாதிரி HDFC பேங்க் அதே மாதிரி 123 ரூபா. நீங்கள் மார்க்கெட் வந்து எப்போயெல்லாம் இறங்குதோ அப்போயெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த 4 பங்குகள் முக்கியமாக இந்த இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவில் இருந்து இந்த 5 பங்குகளும் நீங்கள் இந்த 5 பங்குகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடணுங்க கண்டிப்பாக. இன்று மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸை பற்றி ஏன்னா இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், HDFC, டாடா ஸ்டீல், TCS இந்த மூணுமே இன்றைக்கி சரியான ஒரு நல்ல ஒரு ஏற்றவங்க. அதே மாதிரி டாப் கெய்னர்ஸ் HDFC, JSW, டைட்டன். பாருங்கள் டைட்டன்லாம் நீங்கள் எப்போயாவது இறங்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கணும், நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி கோட்டக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ். டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் இன்னைக்கு. சிப்லா, IOC, HCL டெக்னாலஜிஸு, அதே மாதிரி கோல் இண்டியா, இந்த நான் இது வந்து டாப் லூசர்ஸில் இருக்குது. இதே மாதிரி இதில் வந்து இண்டெக்ஸில், மார்க்கெட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்தியா விக்ஸ் மட்டும் 6.25% வரைக்கும் நெகட்டிவில் இருந்தது. செக்டர் இண்டெக்ஸ்லையும் அதே வந்து IT மட்டும் தான் கொஞ்சம் 0.24% வரைக்கும் மைனஸ்க்கு இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி இன்ஃபோசிஸ் இறங்கினது காரணமும் அதான் இருக்க முடியும். இன்ஃபோசிஸ் இறங்கினதுனால செக்டார் இறங்கிடுச்சு அப்படின்றதான் உண்மையாக இருக்கலாம். அடுத்து நிஃப்டி பேங்க்கு கிட்டத்தட்ட 1.90% வரைக்கும் ஏறி இருக்கு. நிஃப்டி ஆட்டோ 2.18% வரைக்கும் அப்பு. நிஃப்டி 2.77% வரைக்கும் அப்பு. ரியாலிட்டி பாருங்கள் 3.13% வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது ரியாலிட்டி. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். இந்த ரியாலிட்டி செக்டாரை விட்டுட்டு ரியாலிட்டி செக்டாரும் இப்போ இனிமேல் ஏற ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பாருங்கள், நல்ல ஒரு குரோத்தில் தான் ரியாலிட்டி செக்டார்ஸே இருக்குது. ரியாலிட்டி செக்டார்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளை வாட்ச் பண்ணுங்கள். அப்படி என்னென்ன பங்குகள் ரியாலிட்டியில் இருக்குங்க பாருங்கள். ரியாலிட்டி செக்டாரில் என்னென்ன ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் என்னென்ன பங்குகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. அதுதான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், த பிரிகேடு, லோதா, பிரஸ்டீஜ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், போனிக்ஸ் லிமிட்டெடு, ஐபிஏ ரியாலிட்டிஸ், DLF, சோபா, சல்டெக்கு, ஓபி ரியாலிட்டி, இதெல்லாம் வந்து இந்த ரியாலிட்டி செக்டாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்குகள். இதில் இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக போனது வந்து 52 ஹையட்டக்குள்ள பிரிகேடு தான் வந்து அதிகமான ஒரு லெவலுக்கு போயிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இன்றைக்கி இப்போ வரைக்கும் வரலைங்க இங்கே. ஓ சூப்பருங்க, சூப்பர். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி FII வந்து சரியான பையிங் பண்ணியிருக்காங்க. 2800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரில, DIIs 678 கோடிக்கு தான் விற்றுருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கு மிக முக்கிய காரணம் இது தான். இல்லை ஃபெடரல் ரிசர்வ் அந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணலை அப்படிங்கிறத FII புரிஞ்சுக்கிட்டாங்க. மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அது இப்படி தான், அதோடய பூமியும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து 18,000 பாயிண்ட்டுக்கு எந்த இந்த ரஷ்யாவோட பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா மார்க்கெட் 18,000 பாயிண்ட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி முக்கியமான ஒரு 2-3 ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் ஒரு 300 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும்போது இந்த ஸ்டாக்ஸை வந்து டவுன்லோட் பை பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஒரு டிப்பு தான் இது. இங்கே பாருங்கள், 280 ரூபா வரைக்கும் கூட போயிருக்குங்க. இந்த டிப்பில் பிடிச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மறுபடியும் இது ஒரு டிப்பு தான், பரவாயில்ல. பட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து ஃபெடரல் பேங்க்கு. இந்த மார்க்கெட் ஹைலைட்ஸில் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணாங்களாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து ஃபெடரல் பேங்க்கு, இதுவும் பாருங்கள் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே வாங்கியிருக்கணும், 86 ரூபாயில் வாங்கலை, இங்கே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் 120 ரூபா வரைக்கும், 110 ரூபா, 105 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஃபெடரல் பேங்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது SBIங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட பழையபடி 9 ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு பாருங்க. இன்றைக்கி இந்த பங்கு மறுபடியும் பழைய லெவலுக்கு போயிடும் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட 540 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள், டிப்பில் அக்குமுலேட் பண்ணுங்கள், ரெட்டில் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். மார்க்கெட் எப்போல்லாம் ஏறுதோ அப்போ நம்மளோட முதலீடும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஹாட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ரைசிங் கெயின் குளோபல் டெக் ஷேர்ஸ். இன்றைக்கி இந்த
என்ன சொல்கிறது, பேடிஎம் பேடிஎம் தாங்க இன்றைக்கி எல்லாரோட மனசுலையும் அந்த இதில் மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் உள்ளே போய் அவங்களால வெளியிலேயே வர முடியல, விட்டுட்டு சரி பணத்தை விட்டுறலாம்னா லாஸ் ஆகிடுமேன்னு பயம். வேறு வழி இல்லை, இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுறதையும் கொஞ்சம் யோசிச்சு வைங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கலாம். லாஸில் வந்து எதையும் செல் பண்ணிவிட்டு வரணும்னு யோசிக்காதீங்க, அதான் நான் சொல்ல வேண்டியது. அடுத்து நம்ம இன்னொரு ஹாட் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பார்த்துருவோம், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பிடிசி ஃபினான்ஸ் சர்வீஸுங்க. அந்த பிடிசி ஃபினான்ஸ் சர்வீஸ், அதை விட எனக்கு இன்னொரு ஸ்டாக்ஸ் சொல்ல மறந்துட்டேன், மணலி பெட்ரோ, இந்த மாதிரி பெட்ரோகெமிக்கல் ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதுவே அதானி வில்மர், அடுத்து நான் சொல்ல போகிறது அதானி வில்மர் தான். இன்றைக்கி 33 ரூபா பழையபடி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த நல்ல ஒரு டவுனில் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுனா கூட பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் பை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு தெரியணுனாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வேணால் லைவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. வாங்க, நன்றி, வணக்கம்.